லட்ச கணக்கான ஆடியோ பாட்காஸ்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா கிளட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மட்டும் அந்த பெல் ஐகானை தட்டுங்க. இவ்வளவு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கல. வெரி பிக் கம்போசர் அந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஏதோ வாசிக்கிறாரு அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. இஸ் ஜீனியஸ் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியும் ஜீனியஸ். பட் ஜீனியஸ் இருந்தாலும் அந்த ரீச்சபிலிட்டி ஒன்னு இருக்குல்ல, அதுக்கு காட்ஸ் பிளெஸிங்ஸ் வேணும். உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டைகள்லாம் வருமா? ஏதாவது சண்டைகள் வந்திருக்கா? சின்ன வயசுல நாங்க சண்டை குடிமி குடி சண்டைதான் போடுவாங்க சின்ன வயசுல. அப்படியா? நானும் ரொம்ப சின்ன வயசுல பயங்கர குடிமி குடி சண்டை போடுவோம் நாங்க. சின்ன வயசுல அவன் ஒரு கீபோர்டிஸ்டா வருவான், சிங்கரா வரணும்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆவாங்கிறது துளி கூட எதிர்பார்க்கல. பேபி பை எனி சான்ஸ் எனி நேம்ஸ் இப்போதைக்கு நேம் எதுவும் வச்சிருக்கா? இது இன்னொரு ஆக்டர் ஃப்ரம் த ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பவானி ஸ்ரீ அவர்கள் வந்து இப்போ அகைன் வந்து இது ஆக்டிங் அப்படிங்கிறது. She opted for acting. So, quite big enough and they know in which direction they have to go. ரஹ்மான் சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரஹ்மான் சாரோட ஃபேஸ் ஜாட அப்படியே இருக்குல்ல. சோ கிட்டார் இஸ் பிரசன் அவர் வாட்டி என்ன பார்த்தாரு. சோ அவர் சொன்னாரு, யூ ஆர் ரஹ்மான் இன் சுரிதார் அப்படின்னு. Hi, hello and welcome to all the IndiaGlitz viewers out there. This is VJ Annamalai and இன்னைக்கு நம்ம கூட எஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம இந்தியா ஸ்ப்ரைட் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய சிஸ்டர் அண்ட் ஆல்சோ எஸ் நிறைய பரிமாணங்கள் இவங்க எடுத்திருக்காங்க, நிறைய விஷயத்துல இவங்க பார்த்துருக்கோம். ஏஆர் ரிஹானா அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ மேம். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாக்கிங் அபவுட் யூனோ ஜிவி பிரகாஷ் அவர்கள், அவருக்கு இப்போ ரீசெண்டா வந்து ஹாலிவுட் என்ட்ரி கூட கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஹவு ஹவு ஹாப்பி ஆர் யூ சீயிங் ஹிஸ் growth? ஏன்னா சின்ன வயசுல நம்ம பாடி எல்லாம் கேட்டிருக்கோம், அந்த ஒரு ஸ்கேல் அப் அப்படிங்கிறது. நான் ஆக்சுவலி சின்ன வயசுல அவன் ஒரு கீபோர்டிஸ்டா வருவான், அப்புறம் சிங்கரா வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். பிகாஸ் அவன் சின்ன குழந்தையிலேயே கொஞ்சம் நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடியதெல்லாம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு இல்லையா. நான் ஃபுல் ஃபுல்லா சாங்ஸ் பாடல, கொஞ்சம் கொஞ்சம் பாடி மியூசிக் டைரக்டர் ஆவான்றதே நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆவாங்கிறது துளி கூட எதிர்பார்க்கல. And உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு சர்ப்ரைஸ்? But he is quite successful in acting also. Exactly. In fact, I was overwhelming. Nala. Yeah, because I wanted him to be a singer and then he took all these directions. That's right. And in fact, I was about to say you. ஏனா வந்து நடுல ஆக்டிங் அப்படிங்கும் போதும் அவர் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப பிளாக் பஸ்டர்ஸ் திரும்பியும் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இட்ஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். இன்னைக்கு மியூசிக் கம்போசர்ஸ்க்கே வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் போது சைட் பை சைட் பிளாக் பஸ்டர் கொடுக்கறது இஸ் நாட் அ நார்மல் திங் இல்லையா. சோ அதுக்கு வந்து என்ன மாதிரி உங்களுக்கு விஷஸ் எல்லாம் வீட்டுல எப்படி பரிமாணம் இந்த இதெல்லாம் இருக்கும்? இங்க எல்லாம் ரொம்ப காம் சீன் தான், ரொம்ப செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. He is also very calm. So I'm very happy by God's grace that it has happened. And furthermore, talking about Raksha Bandhan, Kandipa வந்து உங்களுடைய பிரதர் பத்தி பேசியாகணும். ரக்ஷா பந்தன் இப்ப வந்திருக்கு. சோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு உங்களுக்கு ஜென்ரலா ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு அந்த ஒரு பேர் அப்படிங்கறது சொன்னா எல்லாருக்குமே மியூசிக் அப்படிங்கறது தெரியும். உங்களுக்கு மைண்ட்ல எப்பவுமே என்ன வரும்? எனக்கு இஸ் ஆல்வேஸ் மை பிரதர். I also am a great lover of his music, so I adore his music and his nature also is such a fantastic thing. Epame vandu enada is 1 year younger to me, more than 1 year younger to me irundalum I look up to him because of his discipline, his kind of and the guru sthanathile irundhu nariya vishayangal solradhu. He is the breadwinner of the house illaya. So or appa sthanathile he is there and our music director ana sthanathile irukkar and he's a very 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 soft and nice person. So anala we all adore him. Engalukku chinna vayasula irundhe he is the apple of our eye. Enga amma vandu oru chinna oru tumbler kuda eduthu vekka koodamaatanga rahman naanga da eduthu pannuvom chella pilli. So engalala kuda freedom ah vetruvanga velila la ana rahman velila vidamaatanga. Oh adu romba protected ah irukum. Wonderful. I think that's a very good quality to சின்ன வயசுல இருந்தே வந்து கல்டிவேட் பண்றது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பா வந்து யார் மெமரிஸ் வித் ஏஆர் ரஹ்மான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா நிறைய இருக்கும். அதுல மேஜரா வந்து மியூசிக் ரிலேட்டடா உங்களுக்கு தோன்ற சில விஷயங்கள், ஏன்னா யூ பீங் எ சிங்கர் உங்களுக்கும் கண்டிப்பா வந்து சில விஷயங்கள் ஒரு ஒப்பீனியனா நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க அல்லது ஏதாவது சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி இருந்த ஏதாவது ஒரு விஷயம். அது என்னன்னா நாங்கெல்லாம் வந்து நாங்க மூணு பேருமே ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிருவோம்.
சோ இதை வந்து மொத படத்துல பார்த்தா அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கேட்டா ஆனாலும் கொண்டு சொல்லுவாங்க வேணா வேணாம் சொல்லிட்டு அவர் விட்டுவாரு. ஆஹ் இது நீ வந்து இவரை பாட வச்சுக்கலாம், அதை நீ அவரை பாட வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் நாங்க சொல்லிட்டோம். சரி சரி இவங்களெல்லாம் கேட்கறதே கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிட்டாங்க, என்ன சொல்றது, எங்களை கஷ்டப்படாம தான் வளர்த்துட்டாங்க. அவருடைய ரொம்ப சைலண்டான ரொம்ப கம்போஸ்டான ஒரு ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரோட சுட்டித்தனமான ஃபேஸ் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? அவரு இது வரைக்கும் சுட்டியா பண்ண ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா எல்லாருமே கேட்க ஆவலா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சுட்டியான விஷயம் நீங்க பார்த்தது இல்ல? ஆக்சுவலி ரெக்கார்டிங் போயிட்டா அவர் வந்து இன்கேஸ் நாங்க வந்து ரொம்ப சேடா இருந்தோம் அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா அவர் பயங்கரமா ஜோக் அடிச்சு எங்களெல்லாம் சிரிக்க வச்சு அதெல்லாம் பண்ணுவாரு. ஸோ அவரோட ஃபேவரட் டேர்ம் ஒன்று இருக்கு, ஷாரதான. ஸோ எங்களெல்லாம் அப்செட் பண்ணாம நீங்க பாடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு வந்து ஷாரதான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவார். அதில் நீங்க இது ஹரிணி கூட நிறைய இதுல வந்து யூஸ் ஹரிணி கூட நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஷாரதான்னு ஒரு டேர்ம் சொன்னாலே நாங்கள் அது அந்த சங்கரபர்ணம்ல வரும். அந்த சோமா சாஸ்திரிகள் வந்து அந்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாரு ஷாரதா அப்படின்னா அவங்க சரியா பாடலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவருடைய விஸ்டம் இந்த லைஃப் பாக்குற விதம் அப்படிங்கறதே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா இது ஒரு பெரிய ஞானி மாதிரி தான் அவர் லைஃப் பாப்பாரு. சோ அதனால அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம் தான். And since இந்த ஒரு சிஸ்டர் பிரதர் அப்படிங்கிற அந்த ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஃபியூ திங்ஸ் விச் இஸ் யூனோ நீங்க பார்த்து இது வரைக்கும் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் இப்போ டூ ஆர் த்ரீ ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு நார்மல் பிஸ்கெட்டை ஷேர் பண்ற விஷயமா இருந்தா கூட கியூட்டான ஏதாவது விஷயங்கள். He is very sweet. நான் ஒரு வாட்டி யூஎஸ் ட்ராவல் பண்ணேன், அப்போ எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருந்தது. He knew that I was not quite well. I have this back pain and all. So, டைரக்டா ஏர்போர்ட்ல போகும்போது You know, in America, எல்லாம் பக்கத்துல பக்கத்துல குண்டு குண்டா இருப்பாங்க. சீட்ல வேற மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம. It will be so difficult for us. So, என்னாச்சுன்னா அது அது பார்த்து உனக்கு எக்கானமியா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப இன்ஸ்டன்டா மாத்தி எனக்கு இது பிசினஸ் கிளாஸ் போட்டு கொடுத்தாரு. So, that was one thing I was so touched. And also வந்து அவருடைய ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கறத தாண்டி வந்திருக்காரு. அதுல என்னைக்காவது ஒரு டைம் அவரோட ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அப்படி வெளிப்படுத்திருக்காரு அவங்க கிட்ட, ஏதாவது இது எனக்கு ரொம்ப இதா இருக்கு? இல்ல, அவர் வந்து அம்மாட்ட வந்து சும்மா ஒரு ஒரே ஒரு மினிட் ஏதாவது பேசுவாரு. சோ அம்மா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது கொடுப்பாங்க அவ்வளவுதான். பட் அவர் கவலைப்பட்டோ இல்ல வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒண்ணுமே கேட்டதே இல்லை. எனக்கு ஐ நெவர் சீன் தட் அந்த மாதிரி ஒரு ஒரு தேங்க்யூ ஒரு சாரி ஏற்கனவே நீங்க அவர்கிட்ட சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்க ரொம்ப நினைக்கிற ஒரு ஒரு தேங்க்யூ ஒரு சாரின்னா எந்த இருக்கும்? Thank you for all the music that you've given. Thank you for all the trips that I have done with you. Thank you for all the joy that you've given. Thank you for the life itself, because I think if he was not there, I don't know what would have happened to our life. I don't know. Eppadi endha decide poirukonu theriyadhu. Yeah, this is thank you. Thank you. Yeah, and sorry edukadhu. Eppadi na ellathukku thank you sollumo mari sorry solradhukku nariya irukku nenikiren. I don't know. I will oru pottam podu oru sorry solren. I am really sorry if I've done anything wrong. I don't think I intend to do anything wrong. I'll never intend to do anything wrong. By chance it happens, it is beyond my control. So sweet, very very sweet. So I'm telling you sorry for all the things that I never intend to do anything bad, but all it happens, or if you all you think I've done something wrong, please I'm sorry about. So the Rahman sir pathi ivlo ketom. Rahman sir ku oru song ஒரு சாங் உங்க எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே
நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவருக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. சூப்பர் தேங்க்யூ மேம். டாக்கிங் அபவுட், அடுத்து வந்து இன்னொரு ஆக்டர் ஃப்ரம் த ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பவானி ஸ்ரீ அவர்கள் வந்து இப்போ அகைன் வந்து இன்டு ஆக்டிங் அப்படிங்கிறது. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கும் சில ஹெசிடேஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க. ஸோ எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் அதுக்கு இருந்ததா? ஆக்சுவலி ஐ டிட் வாண்ட் ஹர் டு ஆக்ட். ஷி வாஸ் டூயிங் மாடலிங், அது வந்து சும்மா லிட்டில் லிட்டில் மாடலிங் ஷி வாஸ் டூயிங், அது ரொம்ப எல்லாம் பண்ண. We didn't want her to act because she has a very lovely voice and she can really sing well. So avlad and the range und nalla highs povum, so andha mari or range I was expecting her to become a singer, but she opted for acting. So oralukku mela namu thadukka mudiyadhu, avanga ishtam enavo adha dhaan panna mudiyum illaya. Namu vandu they are quite big enough and they know in which direction they have to go. So and I hope it works out for him. And also vandu Bhavani Shree avanga vandu evlo sandoshama irundanga, you know, GV Prakash avargal kulandai andha oru moment chinna vayasla vandu Prakash is a very very doting brother. Avanukku avan thangachi mela avlo veer avlo close a irupanga, valara valara konja konjam appa appa edhaadu sandai la potittu irukanga, but again they are like now fine. So okay, they both konja mature aayidathala, they understand they are for each other, they have to be there and they should not fight and all. So Sainthavi is a very good bridge between them. So nala but he used to love his sister so much. He was like so much adoring her and mari. And brother sister fights abingiradhu edhaadu avangalkullara enna mari vishayathukala general ah fight indha oru fights la neenga paathirukkeenga avangalkullara? அவங்க சண்டை போடுவாங்க எதுக்கு வேணா இருக்கும். ஏன்னா பிரகாஷ் வந்து நல்லா வாய விட்டுருவான், அந்த மாதிரி அவன் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கிறது வெளில சொல்லுவான், அவன் ஃபில்டர் கிடையாது, டபக்குன்னு சொல்லிடுவான். அதனால சண்டை யூஸ்வலா வரும், அவனோட எல்லாருக்குமே வரும். பட் ஹீஸ் நாட் சம்மன் ஹூ வில் கேரி, ஏனோ அதை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு பழி வாங்கிட்டு அந்த மாதிரி கிடையாது. ஹீ இஸ் வெரி வெரி ஸ்வீட், ஹீ கேன் ஃபர்கெட் இட் தி நெக்ஸ்ட் டே. சோ இட்ஸ் லைக் தட். He is very forgiving, kind. Adala, it's on kulla irukkira characteristics. Romba kind ah irupanga. Wonderful, wonderful. And baby, by any chance any names ipodiki name edho vachiruka edho yosichu? Her name is Anvi. Anvi, okay, very sweet. Okay, Anvi means leader nattu. Ah, adha kekkone. Okay, leader, super. Any specific reason leader abdingiradhu neenga any thought process la? La, adha thought, she is supposed to be a goddess, leader, and the mari, I think initiator, and the mari nariya meanings irukala. Oru oru small dedication enna na Dil Bechara padam ipo vanduchu, adukku Rahman sir la vandu fantastic music kuduthirundaru, adil irundhu oru song engalukaga. Dil Bechara friends on kamara, Dil Bechara friends on kamara, friends on kamara, friends on kamara. Koi to bata de kya karun, koi bata de kya karun, dil bechara friends on kamara. Super ma'am, thank you so much. அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஃபேவரட் பாட்டு அப்படின்லாம் கேட்க முடியாது ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட, பட் நீங்க வந்து ரொம்ப இந்த ஒரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஆனப்போ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் அவுட்புட் கேட்கும் போது அந்த ஒரு ஜம்ப் சில டைம் இருந்திருக்கும் இல்லையா, ஸ்கெலட்டன் டைம்ல நீங்க மேக்கிங் அப்ப பார்த்த அந்த சாங்க்கும் ஃபைனல் அவுட்புட் அப்போ இருந்த அந்த ஐ திங்க் தட் வாஸ் பலேலக்கா. பலேலக்கா வந்து நான் பாட போகும்போது கொஞ்சம் ஆர்டினரியா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா அது வேற லெவல்ல வந்துச்சு. ஸோ அந்த லிரிக்ஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அந்த லிரிக்ஸ் பாடணும்னா கண்டிப்பா தமிழ் அழகா உச்சரிக்கிறவங்க பாடினாதான் நல்லா இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக் சிங்கர்ஸ் பாடும்போது அந்த லெவல்ல இல்லது, பட் ஒன்ஸ் எஸ்பிபி சார் அது
பாடினோடனே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆச்சு. ஸோ அவரோட ப்ரொனன்சியேஷன் அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாங்க்கு பயங்கரமா சூட் ஆச்சு. அண்ட் உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டைகள்லாம் வருமா? ஏதாவது சண்டைகள் வந்திருக்கா? சின்ன வயசுல நாங்க சண்டை போடுவோம், குடிந்து குடி சண்டை தான் போடுவாங்க சின்ன வயசுல. அப்படியா? நானும் சின்ன வயசுல பயங்கர குடும்பம் கூட சண்டை போடுவோம் நாங்க. நான் படிக்கிற டைம்ல எனக்கு டிவி ஆஃப் பண்ணும், ஆனா நான் படிக்காத டைம்ல எனக்கு டிவி போடணும். புரியுதுங்களா? இந்த டைம் எங்களுக்கு கிளாஷ் ஆகும், பிகாஸ் ஹி வில் பி பிளேயிங், ஹி வில் கம் அண்ட் ஸ்டடி சம் அதர் டைம். ஸோ இதை நாங்கள் மாத்தி மாத்தி இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து அது எங்களை அடக்குனாதான், அது வரைக்கும் இல்லைன்னா குடிமி குடி சண்டை தான். நார்மலா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் வந்து தருது அல்லது ஏதாவது ஸ்வீட் அந்த மாதிரி வந்து எப்படி சால்வ் ஆகும், இல்ல அப்படியே நடந்ததே மறந்துட்டு மூவ் ஆன் பண்ற மாதிரியா? We'll forget it. அப்படியே நார்மலா forget பண்ணுவோம். ஒரே ஒரு சண்டை மட்டும் ரொம்ப நாள் போச்சு, அது ஏன்னா அது என்னோட பப்ளிக் எக்ஸாம் சம்திங் நினைக்கிறேன், இல்ல சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். அப்போ நான் நல்லா படிக்கணும், அன்னைக்குதான் படிக்கணும்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது வினும் டே ஹி புட் த டிவி. சோ ஐ காட் சோ வைல்ட். தட் இஸ் லாங் லாங் பேக். இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப ரேவன் வந்து டிவி ஆஃப் பண்ணி நாங்க ஓடி போயிடுவோம். Because we understand that, you know, he has great responsibilities. அப்போ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து இப்ப புரியுது. அப்ப நமக்கு தெரியாதுல்ல, very big composer and man namukku theriyadhu edho asikraru appadi dhaan nama nanichirukom alla. True. Of course I knew he'll be very big, but I never knew he'll be this big. Evlo periya aala varanu naan nanikkala. In fact avare he is a genius abingiradhu enga ellarkume theriyum, ellarkum theriyum genius endru. But genius andalum the reachability one irukla, adukku God's blessings venum. True. கண்டிப்பா. இன்ஃபேக்ட் அவர் எது கேட்டாலும் வந்து எல்லா பூவிலும் இறைவனுக்கே, நீங்க பாடின பாட்டு மாதிரியே அவர் வந்துட்டு சொல்லுவாரு. அண்ட் எப்பவுமே ரொம்ப ஹம்பிள், எதையுமே வந்து தான் பண்ணது அப்படிங்கறது இது வரைக்கும் சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப கிரவுண்டட். இது வரைக்கும் அவர் கோவம் அப்படிங்கறது ரீசெண்டா நீங்க பட்டு ஏதாவது எப்பாலும் ஒரு கோவம் வரும். அது என்னன்னா ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்கன்னா சமயத்துல ஏ சீக்கிரம் கொண்டு வர முடியாதா அப்படின்னு சில சமயம் கேட்கலாம். பட் அதெல்லாம் இன்ஸ்டன்ட், அந்த சமயம்தான், அந்த ஒரு செகண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீ ஃபர்கெட். நம்ம தான் நினைச்சுப்போம் நம்மள இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படி நம்ம நம்ம நினைச்சுப்போம். அப்புறம் பார்த்தா ஹீ வீ ஸ்மைலிங். சோ வில் ஹேவ் டு ஃபர்கெட் இட். உங்களுக்கு ரஹ்மான் சாரோட ஃபேஸ் ஜாடா அப்படியே இருக்குல்ல, சோ அத வந்து நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. அதுல வந்து ஞாபகம் இருக்க சில இன்ஸ்டன்சஸ், ஏன்னா அப்படியே அப்படியே ரஹ்மான் சார் அப்படிங்கிறவரு உங்க உங்ககிட்டயும் தெரியுதா அந்த ஒரு இது வந்து? ஐ திங்க் கிட்டார் இஸ் பிரசன்ன ஒரு வாட்டி என்ன பார்த்தாரு, சோ அவர் சொன்னாரு யூ ஆர் ரஹ்மான் இன் சுரிதார் அப்படின்னு. இது வந்து ஒரு இன்சிடென்ட். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் வாட் ரஹ்மான் இன் சுரிதார். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கேங் இருக்கு, நான் ஃபெபி ஃபெஜி மைசர். அப்புறம் மோஸ்ட்லி நாங்க மூணு பேர் தான் போவோம், இன்னும் ஒரு பொண்ணு யாராவது வருவாங்க, அது மட்டும் மாறிண்டே இருக்கும். நாங்க மூணு பேரும் போவோம். ஸோ அப்ப நான் லெஸ்லி லூயிஸ் சாருக்கு பாட போயிட்டு இருந்தேன். எனக்கு லெஸ்லி லூயிஸ் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஹரிஹரன் சார் கூட பாடினதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க பாடிக்கிட்டு இருக்கோம், லெஸ்லி லூயிஸ் வந்து அவரோட பூத்ல இருந்து மிக்சர் இருக்கிற பூத்ல இருந்து என்ன பாத்துக்கிட்டே இருந்தாரு, ரொம்ப நாளை பாத்துட்டு இருந்தாரு. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த ஆள் ஏன் என்னையே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். சோ அவங்க சொன்னாங்க ஆமாங்கா ஆமாங்கா எதுக்குன்னு தெரியலக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஐ வாஸ் மிஸ்டேக்கிங் ஹிம் ஆக்சுவலி. ஆனா கிட்ட போனோடனே தான் தெரிஞ்சது அவர் அவ்வளவு நல்ல வரணும். எப்படின்னா அவர் கிட்ட போனே சொல்றாரு, அவர் தெரியாது என்ன ரஹ்மான் சிஸ்டர் தான் அப்படின்னு. உன்னை நான் பாத்துட்டே இருந்தேன், நீ ரஹ்மான் மாதிரியே இருக்க, சோ எனக்கு ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும், அதனால உன்னை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உனக்கு தெரியுமா நீ ரஹ்மான் மாதிரியே இருக்கேன்னு அப்படின்னு சொன்னாரு. உன சொன்னேன் சார் நான் அவரோட சிஸ்டர். ஓ மை காட், எனக்கு தெரியும். I thought you look like Rahman and was you behaving also like that. And you're talking also கொஞ்சம் similar. Yeah, he didn't know that I was Rahman's sister. Then he was going, looking at me and he was telling this. So now I mistook why this man is looking at me like that. Because there are three girls, they're more beautiful than me. Why should I look at me? And to the other part, it was like, because he likes Rahman very much, he was looking at me.
ஐ திங்க் இல்ல உள்ளபடிக்கு எனக்கு ஜென்ரலா ஒரு போட்டோல பார்க்கும் போதே வந்து ரஹ்மான் சார் அப்படிங்கறதும் ஒரு பிரதிபலிப்பு அப்படியே தெரியுது. அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங்லும் பாத்தீங்கன்னா அவரு ஒரு அப்படி சொல்ல மாட்டாங்க எங்க ரெண்டு பேரும் பார்த்தா நீ அவரோட சிஸ்டரா இல்ல அப்படி கேட்டது கிடையாது. என்ன சின்ன வயசுல மீடியாக்கு நான் இது கொடுக்கும் போது அந்த மாதிரி இருக்கும் போதுதான் ஐ திங்க் ஆஸ் ஐ க்ரூ அப் வி ஸ்டார்டட் ரிசெம்பிளிங் ஈச் அதர் பட் நாட் தட் மச் அவ்வளோ இல்ல. Hopefully something lines up pretty soon and we get to see more and more work of you as we've seen till date. Anyways, thank you so much for porumaiya vande ellathukkum pelam solli engalukku paadunga. You were also so lovely. Neeyum romba porumaiya irundha. So you also interviewed very well. Thank you so much. Thank you so much, ma'am.